ஹாய் காய்ஸ், ஆத்தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் அண்டு எஸ்பிசி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிசிக்கல், அதாவது பிசிக்கல் வந்துட்டு எப்படி பாஸ் ஆகணும். ஓகே, ரன்னிங் இருக்குது, லாங் ஜம்ப் இருக்குது, ஹை ஜம்ப் இருக்குது, த்ரோ இருக்குது, கயிறு ஏறுறது இருக்குது, எல்லாமே முக்கியமான செய்தி. இதில் வந்துட்டு என்னன்னா, எல்லாருமே மிரண்டு போகிறாங்க. அதாவது எப்படி சார் பிசிக்கல்னா, எல்லோரும் ரன்னிங் பண்ணிடுவாங்க, மேக்ஸிமம் 80% எல்லாருமே அவங்க வந்து ரன்னிங்கில் பாஸ் ஆயிடுவாங்க. 1000 மீட்டர் வந்து பெரிய விஷயம் இல்லை. ஓகே, அது மாதிரி 400 மீட்டர் 200 மீட்டர் போடுறவங்கள விட ஓரளவு 80% செஸ்ட்டு பாஸ் ஆயிடுவாங்க, எப்படியாவது கஷ்டப்பட்டு ஓடி ப்ராக்டிஸ் பண்ணால் கூட. ஓகே, ஆனால் கஷ்டப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோப் அண்டு லாங் ஜம்ப். ஓகே, நீங்கள் கஷ்டம்னு நினச்சிங்கன்னா கஷ்டம் தாங்க உண்மைக்கையா. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ், அதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும் போது ஹார்ட் ஒர்க், அதாவது நீங்கள் பெயின் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும், அதை பிடிச்சி லோடு எடுங்க. ஓகே, அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரன்னிங்கில் சொல்லலை, ஃபுல்லாக புஷ்அப் எடுக்கும் போது, கயற்கே அதாவது ஹேண்ட் எக்ஸஸ் பண்ணும் போது, கை எக்ஸஸ் பண்ணும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபுல்லு நிறையா பண்ணுங்கள். அதாவது உடைய 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 தான் ஃபவர்ஸ் ஏறும், அதுக்கப்புறம் ஏற முடியும். அது மாதிரி கயிறு இறங்கும் போது உடம்பை ரிலாக்ஸ் பண்ணி, அதாவது தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணும் போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மாதிரி கயிறு வச்சு ஏறுவீங்க இல்லை, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொறுமையாக கொஞ்சம் தூரத்து ஒரு 10 ஸ்டெப் ஏறுங்க, இறங்குங்க, அடுத்து 10 ஸ்டெப் இறங்க, இறங்க, இந்த எக்ஸசும் பண்ணுங்க. ஓகே, ரோப் எக்ஸஸ், அதோட ரோப் எக்ஸஸ் வீடியோ ஒர்க் அவுட் வீடியோவும் போட்டிருக்கேன், எக்ஸஸில் கண்டிப்பாக போகிறேன், பார்த்துக்கங்க. அதே மாதிரி லாங் ஜம்ப் அப்படி தான், டேக்கப் எடுக்கிறது வந்துட்டு அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா டேக்கப்பில் தான் ஓடி வந்து ஸ்பீடோடு ஓடி வந்து தாண்டிங்கன்னா கண்டிப்பாக லாங் ஜம்ப் ஈஸியாக தாண்டிடலாம். ஓகே, அதை வந்து டேக்கப் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஒன்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜம்ப் ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணுங்கள். அந்த ஒர்க் அவுட் பண்ணாவே ஹை ஜம்ப் அண்டு லாங் ஜம்ப் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கும் நான் ஒர்க் அவுட் ரிக்ஸில் லாங் ஜம்ப் இதுக்கெல்லாம் போட்டுக்கிறேன். த்ரோங்க, த்ரோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து அந்த டெட்கில் ஓடி வந்து எரிய தெரியல, அதனால தான் நீங்கள் வந்துட்டு ஃபெயில் ஆகிறாங்க. த்ரோக்கு எக்ஸஸ் இருக்கேன், அந்த வீடியோவும் எக்ஸஸில் போடு. அது எப்படி அப்படின்னா, நான் இப்பவும் சொல்கிறேன், த்ரோ எரியும் போது பிடிச்சி எப்படி எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்கேன். அது மாதிரி வீட்டில் இருக்கும்போது கயிறை துண்டு எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸஸ் பண்ணிக்கே இருங்க. பவர்ஃபுல்லாக வந்தபோது ஓடி வந்து எரியும் போது சட்டக் அப்படின்னு சொல்லுவோம்ல, நீங்கள் எவ்வளோ த்ரோ எடுத்து பாருங்க, ஓடி வந்து பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக த்ரோ பால் அசால்ட்டாக போயிடும், உங்கள் ரேஞ்சுக்கு ஈஸியாக எரிஞ்சிருவீங்க. ஓகே, நீங்கள் சார் துறை என்னால் எரிய முடியல அப்படின்னு நினச்சி தயவு செய்து நினச்சிடாதீங்க, ரொம்ப ஈஸி எரியிறது. ஓகே, லாங் ஜம்ப் ரோப்பு கூட ஏற்றுக்கிற விஷயம், ஆனால் துறோவில் வந்து நீங்கள் பெயில் ஆகிறீங்க பாருங்களா, அது வந்து முட்டாத்தானா, யாருமே பெயிலாக தான் ஆகவும் மாட்டாங்க. அது அந்த டெக்னிக்கலை வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க, எரியுது ஓடி இந்த வந்த ஸ்பீடில் எப்படி எரியுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஓகே, நான் வந்து டோட்டல், அதாவது ரன்னிங் மட்டும் இல்லை, ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒர்க் அவுட் பண்ண வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, அந்த ஒர்க் அவுட்டை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். 14 நாள் 14ஆம் தேதி பிசிக்கல் இருக்காங்களா, இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அதாவது பண்ணுறது வந்துட்டு இனிமேல் வந்து 14ல் வந்து சார் ஸ்லோ பண்ணுறதா ஸ்பீடு பண்ணுறதுலாம் கேட்காதீங்க. மேக்ஸிமம் மீடியம் ஸ்பீடு ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் 17 நாள் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் ஏற்கனவே கண்டினியூ லாங் ரன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெயின்லாம் வராது, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓடி முடித்த பிறகு என்ன பண்ணுறீங்க, ட்ரெய்லி அதாவது ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக மஜாஜ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இப்போ அந்த 17 நாள் வேலைக்கு எதுவும் போதீங்க, ஃபிசிக்கல் ஈவினிங் மார்னிங் 2 டைம் பண்ணிவிட்டு எவ்வளோ தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு பெயின் வர சான்சஸ் இருக்காது. ஓகே, வாங்க பார்க்கலாம். திங்கக்கிழமை மார்னிங் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மினிட் அதாவது 10 மினிட் ரன்னிங் வந்துட்டு ஸ்லோ மீடியமான ஸ்பீடு, அதாவது ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஸ்லோ ரன்னிங் பண்ணிட்டு அடுத்து ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு ரன்னிங் பண்ணணும். ஓகே, பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஓப்பன் ஆகிறதுக்கு ஸ்ப்ரிண்ட்டுக்கு வந்துட்டு கால் வந்துட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு, அதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் அதாவது நல்லா பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி. 100 மீட்டர் வந்துட்டு 5 செட்டு பண்ணுங்கள், ஒரு 100 மீட்டர் ஓடுங்க, அங்கேருந்து அந்த 100 மீட்டர் நடந்துவாங்க, அதே மாதிரி 100 மீட்டர் ஓடுங்க, அதே மாதிரி 100 மீட்டர் நீங்கள் நடந்து வாங்க, இந்த மாதிரி 5 செட்டு நீங்கள் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி ட்ரில். ஏபிசி ட்ரில் இப்போ தேவையில்லை. ஓகே, லாங் ஜம்ப் எக்ஸஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கல்ல, அதுவே ஏபிசி ட்ரில் மாதிரி தான். ஓகே, அப்போ லாங் ஜம்ப்க்கும் லாங் ஜம்ப் பண்ணாதவங்க ஹை ஜம்ப் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறீங்க, அந்த அதுக்கு ஒர்க் அவுட்டை பண்ணுங்கள். ஓகே, நான் டெக்ஸ்ட் சொல்ல போகிறேன், அந்த ஒர்க் அவுட்டை பாருங்கள், ஒரு 5 ஒர்க் அவுட்டை நல்லா அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட், ஜம்பிங் ஒர்க் அவுட் இந்த மாதிரி இருக்கலாம், 5 ஒர்க் அவுட் பாருங்கள், அது 3 பண்ணுங்கள் திட்டக்கட்ட, அதுவே 45 நிமிஷம் 1 நேரம் வந்துடும். ஓகே, லாங் ஜம்ப் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு தடவை ஸ்டேட் பிளேன்ட்டு லாங் ஜம்ப் ஒரு தடவை ஜம்ப் பண்ணிவிட்டு ஃபுல் எக்ஸஸ் ரிலாக்ஸஸ் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணிட்டு போயிருங்க. அதாவது லாங் ஜம்ப் இல்லை அப்படின்னா ஹை ஜம்ப் பண்ணுறீங்க, சார் நான் ஹை ஜம்ப் பண்ணுறேன் லாங் ஜம்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னா, அப்போ ஹை ஜம்ப்க்கு எக்ஸஸ் பண்ணுங்கள். ஓகே, உமனுக்கும் அதே மாதிரி தான் சொல்கிறேன். ஓகே, உமனுக்கு தனியாக சொல்ல, உமனு ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன், ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒர்க் அவுட்டை பண்ணுங்கள். ஏபிசி ட்ரில்லு அதோட கூல் டவுன் ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு லாஸ்ட்டில், அதாவது முடிச்ச பிறகு அந்த ஒர்க் அவுட்லாம் முடிச்ச பிறகு ஸ்டார்டிங் பண்ணிட்டு அடுத்து வந்து ஒரு 100 மீட்டர் நல்லா ஸ்பீடு பண்ணி பாருங்க, 2 தடவை பண்ணிட்டு உடம்பு ரிலாக்ஸ் ஆகாமட்டு ஃபுல்லாக உட்காருங்க, கூல் டவுன் ஒரு 2 நிமிஷம் சொல்ல ரன்னிங் எக்ஸஸ் பண்ணிட்டு கூல் டவுன் எக்ஸஸ் பண்ணிட்டு அதோட போயிருங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன பண்ணணும், அதே 5 மினிட் ரன்னிங் ஸ்லோ, அதாவது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்பீடு கூட பண்ண வேணாம், கொஞ்சம் ஓரளவு ஸ்லோ இந்த மாதிரி ரன்னிங் பண்ணுங்கள். ரன்னிங் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரோப் ஒர்க் அவுட்,
அதாவது நம்ம கயறிடுறோம்ல ஈவினிங் சார் காலைல பண்ணிட்டு ஒரு கோடி ஈவினிங் பண்ணலாமான் பார்த்தா ரோபோ ஒரு கோட்டு ஃபுல்லாக பேலன்ஸ் எங்கே இருக்கும்னா கைக்கு மட்டும்தான், நமக்கு பண்ணது வந்துட்டு கால் அதாவது லெக்குக்கு மட்டும்தான் மார்னிங் பண்ணோம். அப்போ மேலே இருக்கிற ஒரு கோட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப்புக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஹேண்டுக்கு ஒரு கோடு தான். அப்போ நீங்கள் வந்து காலில் பண்ணது வந்து லோ அப்பர், இப்போ வந்து நீங்கள் ஆஃப் கை ஹேண்டு ஓகே. அப்போ நீங்கள் எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஹேண்டுக்கு தான் நான் கரெக்டாக தான் பிரித்து வச்சிருக்கேன் ஓகே. இந்த மாதிரி ஒர்க் அவுட் நான் பசங்களுக்கு கொடுத்தேன் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது, அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு கொடுக்குற இந்த 17 நாள். ஆனால் பண்ணுறது ஒர்க் அவுட்டை ரொம்ப 45 நிமிஷம் வெறித்தனமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பாஸ் ஆகிடலாம் ஓகே. ரோபி எக்ஸஸ் 5 எக்ஸஸ் 6 எக்ஸஸ் நம்ம வீடியோவில் போட்டிருப்பேன், அது வந்து 3 செட்டு ஓகே. உங்களால் ஏறமுடியும் 4 செட்டு கூட பண்ணுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பவர்ஸ் கை ஃபுல்லாக கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா கையை பிடிச்சி அமுக்கி விட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் சுடு தண்ணியை போயிட்டு உள்ளே வச்சுட்டு ஃபுல்லாக ஈவினிங் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஹேண்ட்ஸில் விட்டு பண்ணிவிட்டு அப்புறம் லைட் லைட்டாக பிடிச்சி 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 என்ன பண்ணுறீங்கன்னா ஆயில் மசாஜ் பண்ணி விட சொல்லுங்கள். அடுத்த நாள் உங்களுக்கு என்ன ஆகணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஃப் ஆயிரும் ஓகே. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா உமன்ஸ்க்கு வந்துட்டு த்ரோ, அதுவும் ஹேண்ட் தான் ஓகே. த்ரோ எக்ஸஸ் திட்டக்கிட்ட ஒரு அதே மாதிரி 5-6 எக்ஸஸ் என்ன பண்ணுறீங்க பண்ணிவிட்டு அடுத்து த்ரோ த்ரோ அதாவது செவத்தெல்லாம் இல்லை மேலே அந்த மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு பினிஷிங்கில் பாருங்கள் ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பிரிண்ட் அடிங்க ஓகே. ஒரு 5 செட்டு அடிங்க, ஸ்பீடாக ஓடுங்க அப்படியே நடந்துவாங்க, அப்படி ஸ்பீடாக ஓடுங்க அடுத்தவங்க நல்ல ஸ்பீடு அதாவது உடம்பு ஸ்பீடு இல்லை லெக் ஸ்பீடு மட்டும் பண்ணுங்கள் ஓகே. 5 செட் பண்ணுறீங்க ஈவினிங், நீங்கள் மேக்ஸிமம் மார்னிங்கு 1 ஹவர்ஸ்னால் ஈவினிங்கும் நீங்கள் 1 ஹவர்ஸ் பண்ணுங்கள். பண்ணி முடிச்ச பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரிலாக்ஸ் எக்ஸசைஸ் அதாவது ஃபுல்லாக ரிலாக்ஸ் பாருங்கள், காலெலாம் அப்படியே ஒரு ஆளை வந்து குடிக்க சொல்லுங்கள், குடிச்சு குடிச்சு விட சொல்லுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் அதே மாதிரி தான் ட்ரெயினிங் நீங்கள் வலிச்சாலும் வைக்கிட்டாலும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஐஸ் வச்சுட்டு ட்ரெயினி பண்ணுங்கள், ஆயில் மசாஜ் பண்ணி வச்சுட்டு தூங்குங்க ஓகே. இது முடிஞ்சு போச்சு என்னைக்கு அப்படின்னா திங்கக்கிழமை மார்னிங் ஒர்க் அவுட்டு ஈவினிங் ஒர்க் அவுட்டு முடிஞ்சு போச்சு. நம்ம அடுத்த நாள் ஒர்க் அவுட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஓகே தூஸ்டே. அப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 5 மினிட் ரன்னிங் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மீடியமான ரதம் அதாவது நீங்கள் உங்கள் உடம்பு வார்மப் ஆகிற அளவுக்கு நீங்கள் 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ உங்கள் இஷ்டம் ஓடுறதுக்கு ஓகே. 5 நிமிஷம் ஓடிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வார்மப் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 50 மீட்டர் 2 தடவை ஸ்பீடு டக் டக்குன்னு ஓடி பார்த்துட்டு நல்லா ஆன பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 250 மீட்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 செட்டு பண்ணுறீங்க டைம் வச்சு உங்கள் டயத்துக்கு மீடியமான ஸ்பீட் டைம். நான் டைம் சொல்லலை, உங்களுக்கு டைம் வேணும்னா அடுத்த வெளியில் போடுறேன் ஓகே. டைம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மீடியமான டைமத்தில் அதாவது 5 செட்டு நீங்கள் பண்ணுறீங்க ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 மீட்டர் நீங்கள் 5 செட்டு ஓடியாச்சு. அதுக்கடுத்த வந்து லாங் ஜம்ப் இல்லைன்னா ஹை ஜம்ப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜம்ப் பண்ணி பார்க்குறீங்க மார்னிங்கில் அதாவது 3 இல்லை 4 தடவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜம்ப் பண்ணி உங்கள் தான் பாருங்கள் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகுது. நம்ம ஒர்க் அவுட் நேற்று பண்ணியிருந்தோம், இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாங் ஜம்ப் ஜம்ப் பண்ணி பார்க்குறீங்க, டேக்கப் எடுத்து பாருங்கள் 2-3 இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜம்ப் பண்ணி பாருங்கள் ஓகே. எவ்வளோ தூரம் ஓகே, நீ எவ்வளோ மைனஸ் இருக்குது, நீ எவ்வளோ கேப் பண்ணணும், அதுக்கு அடுத்தது எவ்வளோ நாள் ஒர்க் அவுட் பண்ணணும், நான் ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு உயரமானதை வச்சுட்டு ஜம்ப் பண்ணி பாருங்கள் ஒரு 2 தடவை. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுறீங்கன்னா 2 ஜம்ப் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது, இப்போ எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன ஸ்பீடு ஒர்க் அவுட் நீ ஹை ஒர்க் அவுட் என்ன பண்ணணும் எதுக்கு என்ன குறைவாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பர்சனலாகவே ஓகே. அதை லாங் ஜம்ப் இல்லைனா ஹை ஜம்ப் இந்த 2 பேர் பண்ணுறவங்களுமே இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி பாருங்கள். ஹை ஜம்ப் என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த நிறையாவது ஹோல் இருக்காது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆத்து மண் மாதிரி நிறையா கொட்டி வச்சுக்கிறங்க, குண்டக்கு முண்டக்கு பண்ணி ஜம்ப் பண்ணி காலை உடச்சிடாதீங்க ஓகே. சேஃப்டியாக பண்ணுங்கள், 2 பேர் கையை பிடிச்சி வச்சுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆளை பிடிச்சிட்டு கயிறு வந்துட்டு லூஸாக பிடிக்க சொல்லுங்கள், காலில் பட்டா கீழே போடுற மாதிரி டைட்டாக பிடிச்சி வச்சுக்காமல் அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே. இது வந்து என்ன அப்படின்னா லார்ஜ் ஹை ஜம்ப் ஓகே. இது வந்துட்டு என்ன பண்ணால் அதுக்கப்புறம் முடித்த பிறகு கூல்டவுன் எக்ஸஸ் அதுக்கப்புறம் வந்து கூல்டவுனில் அப்படியே 50 லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 50 மீட்டர் என்ன ஸ்பீடாக 2 ஸ்பீடு ஓடிட்டு கூல்டவுன் எக்ஸஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து வந்து ஈவினிங் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ரன்னிங், அதுக்கப்புறம் வந்து ரோப் அண்ட் த்ரோ ஓகே. இது என்ன பண்ணுறீங்க அதே மாதிரி தான் ரோப் எக்ஸஸ் ஏறி பார்க்கணும் 3 தடவை இல்லை 4 தடவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க. ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஏறி நல்லா ஃபஸ்ட்டு எக்ஸஸ் பண்ணிக்கிறங்க, வார்மப் ஃபுல்லாக ரிலாக்ஸ் வார்மப் ஒர்க் அவுட் எக்ஸஸ் ரிலீவ் பண்ணுறது மாதிரி எண்ணிக்கிறங்க, எடுத்தோன்னே ஏறிடாதீங்க ஜாம் ஆயிரும் ஓகே. வார்மப் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஏறுங்க ரோப் ஓகே. அதே மாதிரி த்ரோ பண்ணுறவங்க த்ரோ ஏறுங்க, த்ரோ பண்ணி பாருங்கள் ஓகே. உங்கள் 3-4 தடவை ரொம்ப ஏறியாதீங்க, அது மாதிரி கயிறு ஏறி 2 தடவை 3 தடவை ஏறுங்க, ரொம்ப பெயினஸ்னா அதுக்குள்ள ஏறாதீங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சால் உங்களுக்கு இன்னும் எனர்ஜி இருந்துச்சுன்னா எக்ஸஸ் பண்ணுங்கள் ரோப் எக்ஸஸ் தப்பு இல்லை ஓகே. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் த்ரோ த்ரோ பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 3 தடவை பாருங்கள், அப்படி இல்லைன்னா மதுவில் எரிஞ்சு எரிஞ்சு எக்ஸஸ் பண்ணி பாருங்கள் 3 தடவை த்ரோ வந்துருச்சா ஓகே. அதுக்கு முடிச்ச பிறகு கொஞ்சம் எக்ஸஸ் டைம்னா எக்ஸஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கூல்டவுன் ரிலீஃப் எக்ஸஸ் ஃபுல்லாக உட்காந்து கை கால்ஸ்லாம் பிடிச்சி விட சொல்லுங்கள், யாராவது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குள்ளே பார்ட்னர்ஸ் இருங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக அதுக்கு ஓல்டு எக்ஸஸ் ஃபுல்லாக பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யாரையாவது பிடிச்சி விட சொல்லுங்கள், நல்லா இருக்கு ரிலாக்ஸ் பண்ணிடுங்க ஓகே. அடுத்த நாள் ஒர்க் அவுட்டுக்கு தயாராகிட்டு வந்துடுங்க. இது வந்து செவ்வாய்க்கிழமை
கால மார்னிங் ஒரு கோட்டு, சிம்பிள் ஒரு கோட் மாதிரி தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமைங்க, புதன்கிழமை முக்கியம், நல்ல ஒரு கோட்டு. இந்த ஒரு கோட்டு அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரிண்ட் வர்றதுக்காண்டி தான் பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ வந்து 15, அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 15 நிமிஷம் ரன்னிங் வந்துட்டு சூப்பராக பண்ணுறீங்க. எப்படி அப்படின்னா நல்லா, அதாவது 15 நிமிஷம் நீங்கள் என்னென்னா ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ பண்ணிக்கிறீங்க வார்ம் அப்பாக இருக்காங்க, 10 நிமிஷம் நல்லா ஒரு ஸ்பீடான பண்ணிவிட்டு கொஞ்சம் நில்லுங்க, லாப் இருங்க, ஒரு 5 நிமிஷம் என்ன மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிறங்க. ஓகே, 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. எடுத்த பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாங் ஜம்ப். ஓகே, லாங் ஜம்ப் அப்படிதான், 3 தடவை ஜம்ப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒர்க் அவுட் பண்ண வேணாம், மறுபடியுமே ஜம்ப் பண்ணி பாருங்கள். அடுத்த நாளுமே கொஞ்சம் ஜம்மிங் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஸ்பீட் பண்ண பிறகு எனர்ஜி இருக்காது, லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இந்த ரெண்டில் ஏதாவது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் ஒர்க் அவுட் ரெண்டு இருக்குல்ல, அதாவது லாங் ஜம்ப் பீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 50 மீட்டர் என்ன பண்ணுறீங்க வந்து ஓடி ஸ்பீடாக போங்க. இது 100 மீட்டருக்கு 200 400 பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு 5 தடவை ஸ்டாண்டு ஓடி ஓடி ஸ்டாண்ட் எடுப்பாங்களா, லாங் ஜம்ப் பண்ணிவிட்டு வரல, ஓடுறீங்க டேக்கப் அதான் நிற்காமல் தாண்டி பாருங்கள், நிற்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தாண்டி பாருங்கள். அந்த மாதிரி ஒர்க் அவுட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணி பாருங்கள். இந்த ஹை ஜம்ப் இதில் 15 நிமிஷம் ரன்னிங் எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒருங்க கொஞ்சம் ரிலை பண்ணுங்கள். ஸ்டாண்டப்பு அடுத்து ஜம்பிங், ஒரு காலை வச்சுட்டு எப்படி ஜம்ப் பண்ணுறது அந்த மாதிரி டேக்கப்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அது பண்ணி முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் தேவையில்லை, அதுக்கப்புறம் கூல் டவுன் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் அதே மாதிரி தான், ரோப்பு 3 தடவை ஏறி ஏறி பாருங்கள், த்ரோவு 3 தடவை ஏறி பாருங்கள், ஏறி பார்த்துட்டு அதே எக்ஸசைஸ் தான். ஓகே, நான் ஏன் அதிகமாக லோடு கொடுக்குறேன்னா ரோப்பு இதுவும் முக்கியமானது ரொம்ப, அதனால தான் அதிகமாக அதுக்கு ரொம்ப இது கொடுக்குறேன். ஏறி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ரோப்லேயும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்கல்ல அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை கயிறு ஏறுங்க, ஒரு 4 ஸ்டெப் ஏறிட்டு கீழே இறங்குங்க, அதுக்கு மேலே ஏற முடிஞ்சாலும் ஏறாதீங்க, ஒரு 3 தடவை கை கொண்டு போங்க ஏறிட்டு அப்படியே மெதுவாக கொண்டு வாங்க, அடுத்து 3 தடவை ஏறுங்க அப்படியே கொண்டு வந்துருங்க, அடுத்து 3 தடவை ஏறுங்க, இந்த மாதிரி ஏறி வச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 தடவை ஏறி பார்த்துருங்க, ஏறி பார்த்துட்டு அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க. த்ரோவும் அதே மாதிரி தான், மேலே மேலே எரிஞ்சு எரிஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே எரிஞ்சு பாருங்கள் அப்படி. ஓகே, மேலே கீழே இந்த மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு பாருங்கள், ஃபுல்ஸ் பவர், அதாவது இந்த பவர்ஸ் நீங்கள் வந்துட்டு இப்படி எறியக்கூடாது, ஃபுல்லாக அமுக்கி வச்சுட்டு ஃபுல்லாக பவர் லோடு கையில் வந்துட்டு பவர் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு பவரோட எறிங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்துடும். ஓகே, அப்போ துறை இந்த மாதிரி ரெண்டு ஈவினிங் தான் சொல்கிறேன் நான் ரொம்ப, ஏன்னா 2 நாள் லோட் ஆயிடுச்சு, அதனால் கம்மியாக கொடுக்குறேன். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அடுத்து கூல் டவுன் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ரன்னிங் கூட பண்ண தேவையில்ல, கூல் டவுன் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை, வியாழக்கிழமை இப்போ ரன்னிங் நம்ம அதிகமாக பார்க்கல, இப்போ ரன்னிங் பார்க்க போகிறோம். வியாழக்கிழமை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 10 நிமிஷம் ரன்னிங் வார்ம் அப், அதாவது ஸ்பீடு கூட பண்ண தேவையில்ல, ஸ்லோ ஸ்பீடு பண்ணி நல்லா வார்ம் அப் ரன்னிங் பண்ணிடுங்க. வார்ம் அப் பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1800 மீட்ரு, ஓகே ஸ்ப்ரிண்ட் ஒரு 50 மீட்ரு ஒரு 2 இது பண்ணிவிட்டு நல்லா அக்சஸ் பண்ணிடுங்க, லோயர் டிசிட்டோடு பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு 1800 மீட்ரு ஒரு தடவை ஓடிடுங்க, டைம் வச்சு பாருங்கள். ஓகே, 1800 மீட்ரு, அதுக்கப்புறம் 350 மீட்ரு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று ஓடிடுங்க டைம் வச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா 100 மீட்ரு டைம் வச்சு ஒரு தடவை பார்த்துருங்க. ஓகே, இந்த மூணுமே எவ்வளோ டைம் வச்சுட்டு எழுதி பாருங்கள். அப்புறம் ரன்னிங்க்கு நம்ம கால்குலேட் பண்ணி பாருங்கள், இப்போ 100 மீட்ரு வளர்த்துல ஒன்றா 400 மீட்ரு ஓடிடலாமா அப்படி சொல்லிட்டு நீங்களே ஒரு மைண்டில் கொடுங்க. 350 மீட்ரு ஓடுறவங்க, அதாவது சாரி 100 மீட்ரு ஓடுறவங்க, 200 மீட்ரு ஓடுறவங்க இந்த மாதிரி இருக்காங்களா, அவங்களுக்கு 100 மீட்ரு ஓடனா இப்போ ஓடிடலாமா, 350 400 மீட்ரு ஓடிடலாமா, 350 இவ்வளோ டயத்தில் ஓடிடலாம், அப்போ 450 எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கற்பனை பண்ணி அதுக்கு தந்துட்டு அடுத்த தடவை ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீக் விட்டுட்டு அடுத்த வீக்கு இதோட கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறங்க, அதுக்கப்புறம் 1000 மீட்டர் தேவையில்லை, எல்லாரும் ஓடிடலாம், இருந்தாலும் ஒரு டயத்தை வச்சு பார்த்துக்கிறங்க. ஓடிடலாமா, ஆ ரைட், ஓகே. இது ஓடி முடிச்ச பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கூல் டவுன் ரன்னிங் எக்ஸஸ் ரிலாக்ஸ் எக்ஸஸ் ஸ்டார்டிங்கெலாம் பண்ண வேணாம், இது முடித்த பிறகு லோட் ஆயிரும், ஃபுல்லாக எக்ஸஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸஸ்ட்டு போயிருங்க. அடுத்து ஈவினிங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப் எக்ஸஸும் த்ரோ எக்ஸஸும் லாங் எக்ஸஸ் அப்போ அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து லெக் ஜம்பிங் ஒரு கோட்டு இந்த மாதிரி ஃபுல்லு ஒரு கோட்டு ஆல் ஓவர் ஒர்க் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு 5-5 எக்ஸஸ் ஃபுல்லாக ஜம்பிங் அந்த டேக்அப் லாங் ஜம்ப் வீட்டில் எக்ஸஸ் என்னென்ன பண்ணணும் அது மாதிரி அது பண்ணி முடித்த பிறகு ஃபுல்லாக லெக்கு பவர்ஸ்லாம் டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறீங்கன்னா ஹேண்ட் எக்ஸசைஸ் கை, அப்போ வந்து நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஆளை காலை பிடிக்க சொல்லுங்கள், காலில் நடங்க, தலையில் ஷோல்டரில் போட்டு நடங்க, அப்புறம் செவத்தில் பிடிச்சிட்டு புஷ்அப் பண்ணுங்கள், அதுக்கடுத்து கயரில் தொங்கிக்கிட்டு கீழே படுத்துட்டு இப்படி ரோப்பு வாங்கலாம் அந்த மாதிரி. இந்த ரோப்பில் வந்துட்டு ஒரு 5-6 எக்ஸசைஸ் ரொம்ப பெரிய நான் முக்கியமான எக்ஸசைஸ் ஃபுல்லாக எடுத்து என்ன நீங்களாக ஒரு செலெக்ஷன் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ரோப் எக்ஸசைஸ் லாங் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கூல் டவுன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, இது வந்து என்ன ஆச்சுன்னா வியாழக்கிழமை முடிஞ்சு போச்சு. அடுத்து வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 மீட்ரு, அதாவது இப்போ வந்து நமக்கு ஸ்ப்ரிண்ட் தேவை, ஓகே லாங் ஜம்புக்கும் தேவை, த்ரோவுக்கும் தேவை, ஹை ஜம்புக்கும் தேவை. ஏன்னா ரன்னிங் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்து த்ரோ பண்ணுறீங்களோ, எவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்து நீங்கள் என்ன லாங் ஜம்ப் பண்ணுறீங்களோ ஹை ஜம்ப் பண்ணுறீங்களோ இதுக்கெல்லாம் வந்து பல ஸ்ப்ரிண்ட் வேணும். அப்போ ஸ்ப்ரிண்ட்டுக்கு நம்ம ஸ்பீடு ஒர்க் அவுட் வீக்லி ஓட்டையாக நம்ம பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 மீட்ரு ஸ்பீடு உங்கள், அதாவது உங்களால் எவ்வளோ ஸ்பீடு பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஒன்று பண்ணிவிட்டு
ரெக்கூர் எடுங்க, கிட்டத்தட்ட 30-40 ஒரு நிமிஷம் கூட நீங்கள் எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க, 350 மீட்ரு, அதே மாதிரி 300 மீட்ரு, அதே மாதிரி 250 மீட்ரு, அதே மாதிரி 100 மீட்ரு, அதே மாதிரி 50 மீட்ரு. 400 ஆரம்பித்து 50 கம்மி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 50 மீட்ரு வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு செட் பண்ணுறீங்க. அதோட கூல்டவுன் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு வார்ம் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ரன்னிங், கூல்டவுன் அதே மாதிரி எக்ஸசைஸ் ரன்னிங் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா ரன்னிங் பண்ண பிறகு தெரியும் எனக்கு எனர்ஜி எப்படி வீணாயிரும், அதுக்கப்புறம் பண்ண உங்களால் முடியாது. அடுத்து ஈவினிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப் அண்ட் லாங் ஜம்ப். ஓகே, லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் சொல்கிறேன், எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க, ஏறி பாருங்கள். ஓகே, நீங்களாக ட்ரையல் வச்சு பாருங்கள். ஓகே, ஹை ஜம்ப்க்கு யாராவது கூப்பிட்டு நிறைய பேர் கத்த விடுங்க சபாஸ் சபாஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது 4-5 பேர் பார்த்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணி நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும், பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பவர்ஸ் கிடைக்கும், ஆ நம்மளால் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஒரு ட்ரையல் பாருங்கள். உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரோப்பு ஏறி பாருங்கள், ஒரு ட்ரையல் கிடைக்கும். அது மாதிரி லாங் ஜம்ப் பண்ணி பாருங்கள், ட்ரையல் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பலாம் ஏறாங்கன்னா ஒரு தடவை ஏறி பாருங்கள், 2 தடவை ஏறி பாருங்கள், எவ்வளோ ஏற முடியும் சொல்லிட்டு விட்டுருங்க. அதுக்கு மேலே ரொம்ப லோட் ஆக்காதீங்க, கை பேலன்ஸ் ஆக்காதீங்க. அடுத்த வீக் பார்த்துக்கலாம், இன்னும் வீக் இருக்குது, 2 வீக்கு உங்களுக்கு கிடைக்கும், 3 வீக்கு அதுக்கு அந்த 3 வீக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக 1000. ஹை ஜம்ப் பண்ணுறவங்க ஹை ஜம்ப் பண்ணட்டும், லாங் ஜம்ப் பண்ணுறவங்க லாங் ஜம்ப் பண்ணட்டும். அடுத்து முடிச்ச பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரோப்பு இதெல்லாம் பண்ணிட்டு பண்ண முடியுமா, பண்ணிதான் ஆகணும். நீங்கள் ஏன்னா தமிழ் அன்றைக்கி வந்து நீங்கள் பண்ணி தானே ஆகணும். அதனால் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு லா பாருங்க, கொஞ்சம் ஒரு 3 தடவை ட்ரையல் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு எல்லாமே ட்ரையல் பாருங்கள், ஏற முடியுது ஏற முடியல சார் மறுபடியும் பண்ணணும் அப்படிலாம் பார்க்காதீங்க. 3 தடவை பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 5-6 நிமிஷம் வாங்க ரோப்புக்கு போகலாம் சொல்லிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரோப்புக்கு போங்க. அதே மாதிரி ரோப்போட ஜம்ப் பண்ணி பாருங்கள். அது மாதிரி உமன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா த்ரோ ஸ்பீடாக ஓடி வந்து அந்த ஸ்பீடுலேயே த்ரோ எறி முடியுமான்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணல த்ரோ ட்ரையல் பண்ணி பாருங்கள், 3 தடவை எவ்வளோ கம்மியாக இருக்குது எவ்வளோ நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீக்கில் நம்ம பவர்ஸை ஏற்றிக்கலாம். ஓகே, இது வந்து முடிஞ்சு போச்சு. ஓகே, இதை நம்ம ட்ரையல் பார்த்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கூல் டவுன் எக்ஸஸ் இந்த மாதிரி எக்ஸஸ் பண்ணிவிட்டு, அதாவது உங்கள் ஈவெண்ட்டுக்கு, அதாவது ரன்னிங்கை தவிர மற்றபடி த்ரோ லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ரோப்பு இந்த மாதிரி இருக்குல்ல இது ஃபுல்லாக ட்ரையல் பார்க்க சொன்னேன். ஈவினிங் இது பார்த்து முடிச்சாச்சு, உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கான் சப்போ நம்ம எவ்வளோ இந்த வீக்னஸ் பண்ணதில் வெள்ளிக்கிழமை கொஞ்சமாவது கூடியிருக்கும் அதிலே தெரிஞ்சிடும், அப்போ நம்ம அடுத்த வீக்கில் கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஸ்பீடு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் போடுறேன். இல்லைன்னா இதுலேயே கொஞ்சம் இந்த ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறீங்க, இந்த 17 வரைக்கும் இதுலேயே கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிக்கிறங்க, அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சு போச்சு. இது வந்து என்னைக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமை முடிஞ்சு போச்சு ஒர்க்கிட்ட. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமைங்க. ஓகே, சனிக்கிழமை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ரன்னிங். லாங் ரன்னிங் ரொம்பலாம் பார்க்க வேணாம், ஒரு 20 நிமிஷம் ரன்னிங் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கி ஆல் அவுட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரோப் எக்ஸஸ் பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோப் ஏன் பண்ணுங்கள். ஏன்னா ரோப்புக்கு ஏன் லோடு கொடுக்குறேன்னா ட்ரெயிலி உங்களுக்கு டச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரோப் கஷ்டப்படுறீங்களா அதனால. ஏன்னா ட்ரெயில் ஏறுறோம் சார் பேலன்ஸ், நீங்கள் அந்த ரோப் எக்ஸ் ஏறி முடிச்ச பிறகு நீங்கள் எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு ரோப்பு ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸஸ் பண்ணுங்கள், அதுக்கு ரோப்பு அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் இந்த மாதிரி இருக்கலாம். அந்த ஒர்க் அவுட் ரன்னிங் பண்ணி முடிவாக நீங்கள் சனிக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 400 மீட்டர் ட்ரையலில், 200 மீட்டர் ட்ரையல், இந்த 100 மீட்டர் தான் இருக்கலாம் அந்த ட்ரையல் தான் நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க. ட்ரையல் முடிச்ச பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கூல் டவுன் எக்ஸஸ் பண்ணிவிட்டு போயிருங்க, முடிஞ்சளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து வார்ம் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த திங்கக்கிழமை அதாவது வார்ம் பண்ணுங்கள், மற்றபடி ரெஸ்ட் எடுத்துருங்க, மற்றபடி ஈவினிங்லாம் ரொம்ப பண்ணாதீங்க, ஏன்னா வீக்கு ஃபுல்லாக அப்படி லோடு எடுக்கிறோம், ஒரு வீக்குக்கு வந்து உங்களுக்கு ரெஸ்ட் வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுருங்க, மார்னிங் வந்து முடிஞ்சளவுக்கு வார்ம் பண்ணிவிட்டு போயிருங்க, போயிட்டு ஃப்ரீயாயிருங்க. ஓகே, இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணுங்கள், 17 உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபிசிக்கலை பாஸ் ஆகலை அப்படின்னா என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தீங்கச்சுங்களேன், இப்பவும் சொல்கிறேன் 100% நீங்கள் பாஸ் ஆவீங்க, எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக எடுப்பீங்க. ஓகே, இதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபுல் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்னும் டயத்தோடு உங்களுக்கு நான் ஸ்பெஷல் ஒர்க் அவுட்ஸ் போட்டு பார்க்கேன். ஏற்கனவே நான் அத்லெட்டிக்ஸ் ஒர்க் அவுட்டு லாங் ஜம்ப் ஒர்க் அவுட்லாம் போட்டுக்கேன், கமெண்ட் பாருங்கள், லாங் ஜம்ப் ஒர்க் அவுட்லாம் போட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நேருக்கு அண்ணே சார் உங்கள் லாங் ஜம்ப் ஒர்க் அவுட்டை பார்த்து இன்றைக்கி பண்ணேன். ஓகே, ஏன்னா எனக்கு லாங் ஜம்ப் ஒர்க் அவுட்டை பற்றி ஃபுல் லாங் ஜம்ப் கார்டை வச்சு கன்ஃபியூஷன் பண்ணி தான் போட்டேன், நான் ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் இருந்ததுனால எனக்கு நல்லா தெரியும், பட்டு பண்ணுங்கள். ஓகே, லைஃபு இந்த மாதிரி நீங்கள் பாஸ் ஆகிட்டுனா அடுத்த தடவை வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அடுத்த தடவை எக்ஸாமில் பாஸ் ஆகுமா ஆக மாட்டோமான்லாம் தெரியாது. பாஸ் ஆனதை வந்துட்டு தழுவு விட்டுறாதீங்க, 17 உங்களால் அது ஒர்க் அவுட் முடியல, பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பிடியை கூப்பிட்டு வச்சுட்டு அவங்களை நிற்க சொல்லுங்கள், பட்டு இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுங்கள் அவள் சார் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் அவுட் பண்ணி அவருக்கு விசில் அடிக்க சொல்லுங்கள், உங்களால் முடியலான்னு தள்ளி விட்டு அதை பண்ண சொல்லுங்கள். ஓகே, இதுக்கு மேலே என்ன சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பு உங்கள் வாழ்க்கை உங்கள் லைஃப்பு. ஓகே, நீங்கள் பாஸ் ஆகிட்டா உங்கள் குடும்பம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கலாம், ரெண்டாவது உங்களுக்குமே ஒரு சந்தோஷம் இருக்குது, நம்ம கஷ்டப்பட்ட பலன் கிடச்சின்னு சொல்லிட்டு. ஓகே, கண்டிப்பாக வேலை கிடச்சிடும், எல்லாத்துக்கும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே பாய். ஆ, முக்கியம் மறந்துடாதீங்க, நம்ம வீடியோ இது வரைக்கும் லைக் பண்ணாங்க கமெண்ட் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கண்டிப்பாக பண்ணியிருந்தேன். ஓகே பாய், ஜெய் ஹிந்த்.